சரான பாட்டி போட்டிருக்கேன். ஒரு கல்யாணத்துக்கு நீங்க எவ்வளவு சாப்பிட்டா இருக்கீங்க? உங்களுக்கு அப்படி ஒரு ஃப்ரெண்டா?
அப்ப நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லையா? ஐயோ, அவங்களுக்கும் நினைச்சு பார்க்க பயமா இருக்குங்க. எனக்கு வரப்பட பண்ணாட்டி எப்படி இருக்கணும் தெரியுமா? உங்களை மாதிரி அமைதியா பாக்கிறதுக்கு லட்சணமா இருக்கணும். அப்படி யாரும் தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க. எனக்கு இதான் தொழிலா? அப்படி இல்லைங்க, ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணல. நானும் எத்தனை பொண்ணு பாக்குறேன், உங்களை மாதிரி கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ஒண்ணு செய்யுங்களா? சொல்லுங்க. ரேஷன் கடையில போய் கேளுங்க, கிடைக்கும். சரி. பெட் காஃபி பிளீஸ். என்னது, பெட் காஃபியா? பெட் காஃபி எனக்கு திருடவே தெரியாது. தெரியும் இருந்தாலும் ஆம்பளைங்க திருடுறதா நம்ம பரம்பரை தொழில். ஆச்ச மறந்துடாத. என்னப்பா உனக்கு மெய்யாலுமே திருட தெரியாதா? சத்தியமா தெரியாதுங்க, திருட தெரியாது. நாளைக்கே உனக்கு திருடுறதுக்கு ட்ரைனிங் கொடுத்துற வேண்டியதான். என்னப்பா? சரி சார். சரி சாரா, மரியாதை எல்லாம் பேசாத, மாமான்னு கூப்பிடு கைக. சரி மாமு. சாப்பிடுவீங்க காலையில? மாமாஜி, காலையில ஒரு கப் சைனா டீ, ரெண்டு போறையா? இந்த அம்மாவாசி பின்னால வருமே, அதான் அத எப்படி சாப்பிட முடியும்? ஆரம்பிக்க போறியா? வேணா கூட. அந்த புறம் இல்ல மாமாஜி, நம்ம டீ கடை போற. டீ கடையா? லண்டன்ல டீ கடை இருக்கா? இல்ல நீங்க போய் வச்சீங்களா? உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. லண்டன்ல தாராவின்னு ஒரு இடம் இருக்கா, அதுல நிறைய தமிழர்கள் இருக்காங்களா? பம்பாயில எல்லாம் இருக்குது தாராவி. இந்த தாராவியில ஆவின்னு ஒரு சொல்லு இருக்கு, அத கவனிச்சீங்களா? நீராவிங்கிற சொல்லுலயும் ஆவி இருக்கு. நீர் செத்து போனா ஆவி ஆயிடும், அதனாலதான் அதுக்கு நீராவின்னு பேரு. மாப்ள ஆஸ்பத்திரி போ, வாங்க. ஆஸ்பத்திரிக்கா? என் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல மாமாஜி. உங்களுக்கு சொன்ன நோயாளி எல்லாம் வரமாட்டாங்க, பாக்க வேணாம். என்ன தொழிலே மறந்துடுறீங்க? என்ன மாப்பிள, உங்க பேச்சு பழக்கம் எல்லாம் ஒரே அசிங்கமா இருக்கு. டாடி, லண்டன்ல அவர் எல்லா நாட்டு ஆளுங்களோட பழகி இருக்காரு, அதனாலதான் அவருக்கு இந்த பழக்க வழக்கம் எல்லாம் வந்திருக்கு. பழக்கம் வழக்கம் இந்த ரெண்டுலயுமே கம் இருக்கு. கம்முன்னா வான் அர்த்தம், கம்முன்னா கோந்துன்னு அர்த்தம், கம்முன்னு இருந்தா சும்மா இருன்னு அர்த்தம். அடா டாடா டாடா, இந்த கம்முங்கிற ஒரே ஒரு வார்த்தையில தான் எத்தனை அர்த்தம். என்ன இது, யாரையும் காணோம்? மேஜனாக்காளி எல்லாம் காணோம்? இப்ப நான் எங்க இருக்கேன் மாப்பிள? எனக்கு டாக்டர்னு தான் பேரு, ஆனா நான் எல்லா நாள்லயும் டாக்டரா இருக்க மாட்டேன். சில குறிப்பிட்ட நாள்ல கையில ஆயுதத்தையே தொடமாட்டேன், விபூதி குங்குமத்தை கொடுப்பேன், நோய் குணமாயிடும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மாமா. இதுல இல்லங்க ஆச்சரியம், இவர் விரதமா இருக்கும் போது நோயாளிகளை தொடரதே இல்லைங்க. ஏன்? மனுஷ மாமிஷத்தை தொட்டா தீட்டு ஒட்டிக்கும் அப்படின்னு தொடாமலே விட்டுருவாருங்க. ஓஹோ, ஏ மச்சக்கால இன்னைக்கு வந்த அப்ள என்ன மச்சக்காலன்றா? அது ஒண்ணும் இல்ல மாமா, வந்து மச்சக்கால என்னடா இது டாக்டர்? ஐயோ, பேசண்டுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு. ஓ கமாண்டர், முதல்ல வாயில பிளாஸ்டர் ஒட்டியா? வாயில இருக்கு சார் பிளாஸ்டர். ஒண்ணும் இல்ல மாமா, இந்த நோயாளிக்கு மூளைக்கோளாறு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. மூளைக்கோளாறா? ஆமாமா, என் மேல நம்பிக்கை இல்லைனா அவன் வாயை திறந்து விட சொல்லுங்களேன். என் பேர் என்னன்னு கேளுங்க. மச்ச கால அந்த கால இந்த கால ஏதாவது உளறிக்கிட்டு இருப்பான். அதையே என் தொழில் என்னன்னு கேளுங்க. திருடு கள்ளக்கடத்தக்காரன்னு சொல்லுவான். நான் எந்த ஊர்னு கேளுங்களேன், பாம்பே கல்கத்தா இப்படி எதையாவது உழறிக்கிட்டே இருப்பான். அங்க பாருங்க. அப்ப இவனை லேசில விடப்படாது, இவனை தரோவா செக் பண்ணணும். கல்யாணம் அந்த இன்டூ மார்க்க ரிமூவ் பண்ண இமீடியட்டா. கத்தாதையா? எடுத்துதான் சார். இப்ப கேளுங்க மாமா. ஏப்பா சார், இவர் பேர் என்னன்னு தெரியுமா? ஏன் சார் தெரியாது, மச்சக்கான.
இவருக்கு தொழில் என்னன்னு தெரியுமா? ஒரு பயங்கரமான சீரன் சார். இவர் ஊர் பேர் தெரியுமா? நம்ம ஊர் சார், பம்பாய். மாப்பிள, இனிமே ஒண்ணும் கேட்க வேணாம் சார், பழையபடி போட. என்ன போடணும்? இன்ட்டுமாக போடியா? வாயே திறக்கப்படாது, வாழ்நாள் போற போட. ஆனா எப்படி கையில விடுமாப்பிள? நானே கண்டுபிடிக்க முடியாத நோயை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, நீங்க தான் டாக்டர். என்ன மாமா இதுக்கு போய் என்ன போந்துகிட்டு? மாமா, இந்த பேஷண்ட் இங்க வச்சிருக்கிறது அவன் நல்லதில்ல, உடனே மண்டல் ஆஸ்பத்திரி அனுப்பிச்சு வச்சிருக்க. குட். கல்யாணம் டாக்டர், அந்த பேஷண்ட வைத்தியக்கார ஆஸ்பத்திரி தூக்கிடுற. முடியலன்னா மூணு பேரை பூட்டிக்கோ. டாக்டர் உன்னோட பெரும் பேஜாரா போச்சு. பம்பாயில காஞ்சி போன சப்பாத்தியும் தீஞ்சு போன பூரியும் தின்னுட்டு நம்ம நாட்டு பயக்க வாய்க்கிட்ட மறந்துட்டியா? துண்ணு துண்ணு எப்படி துண்றது? அதுக்குன்னு வாயை வளர்த்து வச்சுக்கவா? வாய் எப்படியா வளரும்? துண்ணுட்டு கூட மீதிய நான் துண்றேன். மீதிய துண்ணே இப்படி வளர்ந்துருக்க. மச்சக்கடை கம்மனு கடை தலைவரே, நாம இந்த தோட்டத்துக்கு இன்னத்துக்கு வந்தோம், அத்த மறந்துட்டியா நீ? அண்ணா அத சொல்றது கரெக்ட். நைனா மச்சான லவ் பண்ண சொல்லு. நைனா குழந்த துடிக்கல பண்ணியா? ஐயா ஏத்தி நீ தமிழ் படம் பாத்துருக்கிற, அதுல ஒரு பாட்டு எடுத்து விட. மேடம், நான் சின்ன வயசுலயே தமிழ்நாட்டை விட்டு போயிட்டேன், எனக்கு பழைய தமிழ் பாட்டு தான் தெரியும். பரவாயில்ல பாடுபா. பாடு. பேசுறது எனக்கு பிடிக்கல. என் பொண்டாட்டி கௌரி சொன்னாலும் சரி, நீ ஆயிரம் ஆயிரமா டவுரி கொடுத்தாலும் சரி, என் பொண்ண உன கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். மாமா துரோகம் பண்ணாத, அந்த பையனோட நான் எந்த விதத்துல குறைச்சல்? எந்த விதத்துலடா நீ வசத்தி? அவன் பாரில படிச்சு நாலு எழுத்து வாங்கி வச்சிருக்கான். நான் மட்டும் நாலு எழுத்து இல்லையா? SSLC. ஏண்டா இவர்கிட்ட போய் வம்பு பண்ற? நான் உனக்கு இவ்வளவு விட நல்ல பண்ணா பார்த்து கட்டி வைக்கிறேன். முடியாது, அது மட்டும் முடியாது. நான் சாந்திய கல்யாணம் கட்டுவேன், கையோட அந்த பயலுக்கு சமாதிய கட்டுவேன். நீ சமாதி கட்டுறேங்கிற சமாதி உடனே எனக்கு பாரு, இந்த நேரத்துல அது இது பேசிக்கிட்டு இருந்த எனக்கு கெட்ட கோபம் வராம பேசா குடி. உங்களுக்கு எப்ப தான் கோபம் வரல? டாடி டாடி. என்னம்மா? நானும் மனுஷம் வர வழியில ரவுடி பசங்க எங்க காரை மறுச்சு பண்ணாங்க. ஐயோ, அப்புறம் ஒண்ணும் ஆகல. இவர் டாக்டர் ஆச்சு, இவர் எப்படி நம்மள காப்பாத்த போறாருன்னு நினைச்சேன். துணிச்சலா ஃபைட் பண்ணி அவங்கள துவச்சுட்டா துவச்சு. மாப்பிள, காலம் பூரா என் பொண்ண வச்சு காப்பாத்த வேண்டிய நீங்க சமயத்துல காப்பாத்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. அப்போ மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு வில்லனா வந்தது யாரா இருக்கும்? என்னது என்ன பார்த்து கேக்குற? சும்மா இருங்க மாமா, வில்லனா நான் காட்டுறேன். டேய் ரவுடிங்களை அனுப்பி எங்களை அடிக்க சொன்ன நீதானே? சொல்றான் சொல்றான். டேய் கையறா, ஒரு பையனை டச் பண்ணது கிடையாது. சி போடா. டேய் சங்கர், உண்மையா சொல்லுடா, ரவுடிங்களை அனுப்பது நீதானா? ஆமா. என்ன இருக்கு? மரியாதை, உன் தம்பியோட சின்ன புத்திய அதானே. இந்நேரம் என் பொண்ணு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? டேய் சங்கர், இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்ல, போட வெளியே. அக்காவும் சொக்காவாது, போட. என்ன சொந்தத்தை மறந்துட்டு வந்தவனை மதிக்கிற? என்னைக்காவது ஒரு நாள் வருத்தப்படுவேன், அன்னைக்கு வர உத்தரா. சாந்தி வர்றாங்க, கிட்ட குடுக்கறோம். இந்த மனசுக்கு வெளியே இருக்கு. மாமா பயப்படாத, போயிட்டு வர. டாய் வீட்டுக்குள்ள வந்துட்டுமே திமரா இருக்கியா? நான் ஒருத்த இருக்கிற மறந்துடாத. என்னது? ஓ அதுவா, வர மாமா. கௌரி, மாப்பிளைக்கு மொழி திருட்டு மொழியா இருந்தாலும் பல வித்தைகளை கத்து வச்சிருக்காரு. மாப்பிள இந்தாங்க, உங்க அப்பா கடுதாசி எழுதியிருக்காரு. அப்பா யாரு? ஓ அப்பா, லண்டன் அப்பா. லண்டனோ குண்டனோ எழுதியிருக்காரு, படிங்க. என்னங்க நீங்க, உங்க அப்பா எவ்வளவு ஆசையா லெட்டர் எழுதியிருக்காரு, அதை படிக்காம கீழே தூக்கு போட்டீங்களா? ஆமா, புதுசா என்ன எழுதியிருக்க போறாரு? வழக்கம் போலதான் எழுதியிருப்பாரு, நீயே படி. Dear Mahesh, why you have not sent any letter after going to Madras? Have you met Mr. Selvanathan? பாத்தீங்களா, நான் அப்பவே சொன்னேன் உங்க அப்பாக்கு லெட்டர் எழுதுங்க அப்படின்னு, நீங்க தான் கேட்கல. இப்ப அவர் ரொம்ப வருத்தமா எழுதிருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்த மாசம் கடைசியில அவர் மெட்ராஸ்க்கு வர போறாரா? மரியாதை பேசிக்கிற இது நியாயம்.
என்ன ஏங்க நிறுத்திக்கிற? இப்ப இது வீடு இல்ல பஸ், இது கம்பி புடிச்சுக்கோ. இப்ப பஸ் போய்கினே கீது. சரி, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நம்ம ஊர் பஸ் போயிட்டே இருக்கும் போது ஆடாமல போவோம். ஆடு என்ன அந்த பஸ் போற ஆடியா? இந்த புளியாட்டம் ஆடுற ஒழுங்கு ஆடு. இப்போ இந்த பஸ் உன் கைக்கு வரணும், என்ன பண்ணுவேன்? அண்ணா பத்த கொடுங்க, அவ்வளவுதானே? உனக்கு அறிவு இருக்கா? நீ அடிக்க போறது வேற ஒரு ஆளு.